கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவன் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் புருஷ் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்திராகியேசு கிறிஸ்துவின் கருவையும் பரிசுதாவியனுடைய அன்யோனை வழி நடத்தும் பாதுகாப்பு மரவணை பொம்மங்கள் யாவரோடும் இருப்பதாக ஆமன் 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 இந்த நாள் இந்தியானத்திற்கென்று மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தன் வசலத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரோ கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஆமன் ஹலலூயா ஹலலூயா ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு காரியத்தை அட்ரஸ் பண்ணுகிறதை பார்க்க முடியும் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி இந்த உலகத்தை இருக்கும்படி அல்ல அவரால் ரட்சிக்கப்படும்படிக்கு முதலாவது வருகையிலே அனுப்பப்பட்டார் அவன் அப்படி வந்தபோது அவர் மனிதனாகவும் அதே சமயத்தில் தேவத்தன்மை தன்மை நிறைந்த தேவனாகவும் இந்த உலகத்தில் உள்ளாவினார் ஆமர் ஆனால் தன்னிடத்திலே ஒரு காரியத்தை ஜனங்கள் கேட்கும்போது அதற்கு அவர் அட்ரஸ் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா பிதாவை கனம் பண்ணும்படியாக தேவனை தான் எப்பொழுதும் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் பிரியமானவர்களை இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஆம தேவன் ஒருவரே அப்படிங்கிற காரியத்தை ஆணித்தரமாக மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும் ஆமன் அநேகருக்கு ஆண்டவர் மூன்று ஆள் தத்துவத்தில் இருக்கிறதை பற்றி குழப்பங்கள் உண்டு அது எப்படி இது எப்படி அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே தேவன் பிதாவானவர் தலைமையில் இருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார் ஏசு மாத்திரமல்ல இந்த கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணர் அவர் அந்த மூன்று தன்மை கொண்ட இருக்கிறார் என்பதற்குரிய சொற்பொருளுக்குத்தான் இதை பொதுவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதத்தில் ஆமன் நீங்க ஆர்யத்தில் வாசித்தா கூட பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைமாடி கொண்டிருந்தார்னு இருக்கு ஹலோ லூயா ஆண்டவராக யோசு யோவான் பதினாலுல சொல்லும் போது என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்லுகிறார் பிதா என்னில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஹமன் இயேசு மூலமாக என்பதை அந்த இடத்துல அவர் அட்ரஸ் பார்க்க முடியும் யோவான் பதினாலுல காரியங்களை திட்டம் தெளிவாக அன்று சொல்றத பார்க்க முடியும் அதே யோவான்ல தான் தெளிவாக ஆவியானவரை குறித்து அவர் தேற்றரவாளன் என்றும் தேற்றவாளன் இஸ் அ பேர்சன் ஒரு 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 நபராக ஆண்டு பெறவரை அட்டையாலும் காட்டுகிறதை பார்க்க முடியும் இவங்க மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள் அமன் இவர்கள் மூன்று பேரும் ஒன்றாயிருந்தாலும் மூன்று வித தத்துவம் ஆள் தத்துவ தன்மையிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி இப்படிப்பட்ட ஆழ்தத்துவத்தின் நிலையிலே இருந்தவர்கள் செயல்படுகிறார்கள் அமன் இப்ப தேவனுடைய காரியமே அவர் மூவராயிருந்து மூவர் என்றால் மூன்று நபர் அல்லது மூன்று பேர் அல்ல மூன்று ஆள் தத்துவமுடையவர் அவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் அவர் செயல்படுகிறார் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்றார் இவங்க மூன்று பேராக இருந்தாலும் ஒன்றா இருக்கிறாங்கிற அந்த அடிப்படையில் தான் உன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமன் சரி அடுத்த வசனம் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுமையாக என்பதே பிரதான கற்பனை பிரதான கற்பனையை என்ன உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் மூன்று மெம்மேன இருக்கு பார்த்தீங்களா ஹலோ மூன்று காரியமும் வெவ்வேறு பகுதியை உள்ளடக்கினதாக இருக்கிறதை பார்க்கிறோம் புரியமானவர்களை ஹலோ லூயா பாருங்க இந்த இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா த ஐ ஹார்ட் இருதயம் ரெண்டாவது சோல் ஆத்மா மூன்றாவது மனது என்று எழுதப்பட்டிருக்கிறது மைண்டு ஒரு மனிதனுக்குள்ளே மூன்று காரியங்களை வைத்து அவரை போலவே நம்மை உருவாக்கின ஆண்டவர் அதைத்தான் ஆவி ஆத்மா சரீரம் என்று சொல்லுகிறோம் அப்ப இதில் நமக்கு என்ன விளக்க விரும்புறார் ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தோட என்னப்பா பண்ணு என்ன பண்ணு அன்பு கூறு என்று சொல்லுகிறார் அதுவும் பாருங்க உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனது அதை மட்டும் இல்லை உன் முழு பலத்தோடு அன்பு உருவாயாக இதில் நாலு காரியத்தை பிரித்து வருகிறத பார்க்க முடியும் மனிதனுடைய இருதயத்தில் நான்கு அறைகள் ஒன்று என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த நான்கு அறைகளையும் நாம் முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும் ஆமன் கத்தராக இயேசு உங்களிலே வாசமாக இருக்க விரும்புகிறார் அவருக்கு நீங்கள் செலுத்த வேண்டியது முழு இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறது முழு ஆத்து முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஆமன் அலலூய உன் முழு இருதயம் உன் முழு ஆத்துமா உன் முழு மனது உன் முழு பலம் ஹலலூயா பாருங்க பாருங்கப்போ முழு மனசு முழு இருதய இருதயத்தை என்ன பண்ணணும் முழுசா ஆண்டவருக்கு கொடுத்துடணும் முழு ஆக்கமாக ஆண்டவருக்கு கொடுக்கணும் இங்க மூளை இருக்கு பாருங்க இந்த மூளை தான் பயங்கரமா இருதயம் நினைக்கிறதையெல்லாம் செயல்படுத்தி அதை எக்ஸிக்யூட் பண்ண காரியத்தை என்ன செய்யுது இந்த மூளையிலிருந்து சிந்திக்குது அதையும் என்ன பண்ண சொல்றார் ஆண்டவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு பயன்படுத்துவாயாக என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு மனசோடு மனசு மனசுங்கிறது மைண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய மூளையிலே சிந்திக்கிற சிந்தனையிலே கூட என்ன செய்ய வேண்டுமாம் ஆண்டவிரிடத்திலே நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நம்மிடத்துல நமக்கு சொல்லித் தருகிறது பெரிய மாணவர்களே உன் முழு ஆத்மாவோடு ஆத்துமா எங்க இருக்குது நம்முடைய ஆவி இருக்குது பாருங்க அது ஆத்மாவோட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு காரியம் ரெண்டு வெவ்வேறு ஆனா கனெக்ட் ஆயிருக்கிற காரியம் அந்த உள்ளார்ந்த மனுஷனை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை படைத்தது இந்த ஆவி அலலூயா அலலூயா தேவன் நமக்கு அந்த காரியத்தை சரியாய் செயல்படுத்தும்படிக்கு உதவி செய்வாராக நீங்க ஒருவாள் நினைக்கலாம் அது எப்படி செயல்படுத்தணும் எனக்கு தெரியலையே ஆண்டவர் சொல்ற இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியலையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்ககிட்ட வேண்டிக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் மூளை இருதயத்தோட மூளை இருதயத்தோட என்ன பண்ணு அன்பு கூறுப்பா முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பல முழு மனதோட முழு பலத்தோட அன்பு கூறுவாயாக இதுதான் பிரதான கற்பனை ஆனால் யார் இடத்துல கத்தரிடத்தில் பிதாவாகிய தேவனையும் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த தாவியானவரையும் நாம் அங்கீகரித்து அவரில் நாம் அன்பு கூறுகளாய் இருக்க வேண்டும் ரெண்டாவது சொல்கிறாரு இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார் அமன் நியாயப்பிரமாணத்தையே சுருக்கி ரெண்டாக்கி இதுதான்ப்பா விஷயம்னு சொல்கிறார் ஆண்டவர் ஹலோ லூயா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு இந்த இடத்துல இந்த ரெண்டு காரியத்தை நீ உன் மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிற நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்ள மாட்டோம் இல்லையா தெரியாம அடிபட்டுருது ஏதோ ஒரு கையிலயோ காலிலயோ ஒன்று அனுப்பிது ஆனா தெரிந்தே கொண்டு போய் கையை உடைத்துக் கொள்வோமா காலை உடைத்துக் கொள்வோமா அல்லது அதுல காயம் படுகிறது போல் காரியங்களை செய்வோமா செய்ய மாட்டோம் அது வலிக்கும்னு தெரியும் செய்ய மாட்டோம் அதே போல ஏன் செய்யறது அவ்வளவு நமக்கு அது தெரியும் அது நம்மளை பாதிக்கும்னு தெரியும் அதனால நம்ம அதை செய்ய மாட்டோம் அதே போல மற்றவர்களுக்கு நான் செய்கிற காரியம் நான் பேசுகிற காரியம் அவர்கள் இருதயங்களை பாதிக்கிறதா பாதிக்காமல் இருக்கிறதா என்பதை அறிந்தவனாக அறிந்தவளாக நான் செயல்பட வேண்டும் என்று தேவன் என்னிடத்தில் விரும்புகிறார் மற்றவனை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்பதை என்னிடத்தில் ஆண்டவர் நிச்சயம் எதிர்பார்க்கிறார் அதனால எப்படி சொல்லி கொடுத்தாரு நீ ஒன்னு நேசிக்கிறது போல நேசி அமன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மை நாம சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நான் என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறனா நேசிக்கிறவனாக இருக்கிறனா இல்ல நேசிக்கிறவளாக இருக்கிறனா எப்படி இருக்கிறேன் எந்த மாதிரி இருக்கிறேன் ஆண்டு வருடத்தில் அன்பு கூறு என்று சொல்லுகிறது கூட நாம முயற்சி பண்ணி செய்து விடுகிறோம் ஆனால் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரதான கற்பனைகளில் இரண்டாவது கற்பனையாக தேவன் தந்திருக்கிறாரே அதை செய்கிறதற்கு அநேக நேரம் தயங்கித்தான் போகிறோம் பெரிய மாணவர்களே தேவன் நம்ம கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் பெரிய மாணவர்களை நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் எப்படி செயல்பட விரும்பணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்கிறார் இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு அண்டவரை நான் உங்களை மட்டும் பணிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் நான் பிதாவையும் குமாரனாக விரும்புகிறேன் அதுதான் கர்த்தன் பன்முகத்தன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர் அதனால தான் கர்த்தருங்கிற வார்த்தை உபயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது நான் இதை விசுவாசிக்கிறேன் நான் நான் உங்க அன்பு கூர்ந்து என் முழு இருதயத்தோட என் முழு ஆத்மாவோட என் முழு மனதோட என் முழு பலத்தோடு மேலே அன்பு கூற விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கேள்விக்கிறது கவனித்து பாருங்கள் நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யலை தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகணும் நல்லா கீழ்ப்படணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா தேவ சுத்தத்தை நான் செய்யறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் அப்படிமானவர்களே தேவன் நம்ம கிட்ட காரியமே இதுதான் நான் அவருடைய சுத்தத்தை சரியா செய்யணும்னு எதிர்பார்க்கிற அர்ப்பணிமானவர்களே அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் ஆமன் பிறன இடத்துல அன்பு கூற வேண்டும் நான் அதை செய்யட்டும் ஆண்டவரே இன்னைக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போமா நான் அதை செய்ய விரும்புகிறேன் நான் இந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் இதை மட்டும் செய்துட்டோன்னு வைங்களேன் சண்டை இருக்காது கோவம் இருக்காது வைராக்கியம் இருக்காது மூர்க்க வெறிகள் இருக்காது கசப்பு இருக்காது பொறாமை இருக்காது வெறிகள் இருக்காது களியாட்டுகள் இருக்காது தேவனுக்கு விரோதமான பகைகள் இருக்காது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இருதயம் அப்படியே அன்புனால நிறைஞ்சிருக்கும் தேவ அன்பு நமக்குள்ளே வரும்போது மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துகிறத விட்டுருவே மாட்டோம் கத்திராங்கி இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த தேவ அன்பு இருந்ததுனால தான் தன் ஆணியை வச்சு அடிக்கிறான் அது மட்டும் இல்லை தன்னுடைய சரீரத்தை கிழிச்சு ஏறி நான் எப்படி சாப்பிட்டாலே கோடு நாள் அடிச்சிருக்கா வந்தாலே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏசுவை ஆணி நாள் அடிக்கும் போது நாங்கள் சீக்கிரம் போகணும் அதனால நீங்கள் கரெக்டாக அந்த சிலுவை மரத்தில் படுத்துக்கோங்க நான் பொறுமையை அடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா தள்ளியிருப்பான் விழுந்திருப்பாரு எவ்வளவு மோசமாய் அவர் நடத்தப்பட வேண்டும் அப்படி நடத்திருப்பான் அவனை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சரியனும் அவனை அந்த ஆளை கோல் அவ்வளவுதான் போர்ச்சவன் அவனுக்கு அது வேலை அதைதான் செய்தான் வேலையை முடிச்சு சீக்கிரம் போவான்பா வா சட்டுப்பட்டு வேலையை முடிச்சுக்கிழமோ அப்படினு நினைச்சிருப்பான் அப்படித்தான் செய்திருப்பான் ஆனா இயேசு இதையெல்லாம் பார்த்தும் அவர்கள் மீதும் தனக்கு விரோதமாயின்றி எல்லார் மீதும் பரிதவித்தார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த அன்பு எனக்கு வேணும் அன்பரே எனக்கு விரோதமா பேசுறவனுக்கு எனக்கு விரோதமா எழும்பி வர்றவனுக்கு என்னை என்னை துன்பப்படுத்துறவனுக்கு அந்த உரே நான் உங்க அன்பை கொடுக்க விரும்புறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களை கிறிஸ்தவம் இந்த மன்னிப்பின் அன்பினால்தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆட்சியும் எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி இந்த கிறிஸ்துவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன் என்று சொல்லியும் எவ்வளவோ செய்தாங்க ஆனா ஒன்றுமே நடக்கலையே காரணம் தெரியுமா சத்தியத்தை ஒருவராலும் அடிக்க முடியாது தேவ அன்பை ஒருவராலும் எடுத்து போட முடியாது அதுதான் பிரியமானவர்களை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா எனக்குள்ளே அந்த அன்பு கொடுங்க கேட்போமா நான் மற்றவங்களை நேசிக்கணும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கணும் அன்புறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒப்புக் கொடுப்போமா பிரியவார்களே செபிப்போம் கிருபையும் நீதியும் உள்ள நல்ல அன்டவுறேன் இந்த நல்ல நேரத்தில் நோக்கி பார்த்து கத்திர நீர் எங்களுக்கு எங்களுக்கு காட்டி தந்திருந்த பிரதான கற்பனைகளின்படி எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பேலத்தோடும் நாங்கள் அன்புரை உண்மையில் அன்பு கூறும்படிக்கு கருவை தாரும் அதே போல எங்களை நாங்கள் நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தந்தீங்களே அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒரு விஷயங்காயிருக்கேன் அந்த காரியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு அந்த தேவ அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றம் படும்படி ஓப்பு கொடுத்து சிக்கோம் காத்துக்கொள்ளுங்கப்பா கத்தனாக நாமத்தில் பிதாவே அம்மன் ஆமன் தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்து அவருடைய பிரதான சுத்தமாக இருக்கிற இந்த பிரதான ரெண்டு கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு உங்களுக்கு தேவன் அனுக்கிரகத்தை தந்துவாராக அம்மன் அம்மன் அம்மன்